అక్రాంతైర్భవతి తదానీం అదర్శి ముక్తాన్ నిదశో నరత్నాం కరగ్రహార్థం వరతేర భూమ్యాం రాజోత్తరై వన్నిహిషే వచీర్ణాం. శ్లోకం 874. అక్రాంతవేది భవతి తదానీం అదర్శి ముక్తాన్ నిదశో నరత్నాం కరగ్రహార్థం వరదేన భూమ్యా రాజోత్కరై వన్నిశిషేవ జీర్ణా. అక్రాంతవేది భవతి తదానీం. ఏ పాదుగాదేవి అప్పుడు ఆட்சி புரிகின்ற காலத்துல சிம்மாசனத்துல இருந்து ஆட்சி புரிகிறாயல்லவா, அப்போ நீ எங்க இருக்கேன்? ஆக்ரந்த வேதி, வேதினா சிம்மாசனம், சிம்மாசனத்தை ஆக்கிரமிச்சிருக்க அப்படின்னா சிம்மாசனத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய். ஆக சிம்மாசனத்துல பாதுகா தேவி இருக்கான். அதனை ஸ்ரீமுக்த அன்னி தசோ நரத்னாம். இவருக்கேந்து பிரஜைகள் சிற்றர்கள் அவெல்லாம் அங்கே வந்திருக்காள். எல்லாம் இவருக்கேந்து பார்க்குற காலத்துல பாதுகாதேவி சிம்மாசனத்தில் அழகாக சேவை சாதிக்கிறார். எப்படி இருக்கா அப்படின்னா, பாதுகாதேவிகிட்ட முத்துங்கள் சுற்றி முத்துக்கள் நிறைய இருக்கு. அப்புறம் நடுவில் பத்மராக கல்லெல்லாம் இழைச்சிருக்கு. இதை பார்த்தா அப்படி பத்மராக கல் சேகப்பாக இருக்கு, முத்து வெளுப்பாக இருக்கு. ஆக இரண்டு நிறங்களும் சேர்ந்து பார்க்கறதுக்கு அழகாக பாதுகாதேவியால் மிக அழகாக தோற்றம் அளிக்கிறார். சரிங்களா, அப்படி ராஜ்யத்தை ஆளுகின்ற காலத்தில் பரதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டவான்னா, சிற்றரசர்கள்லாம் வந்து அவரவர்களுடைய கப்பத்தையே கட்டுகிறார்கள். அந்த கப்பங்களெல்லாம் வாங்கி பாதுகாதேவிட்ட சமர்ப்பிக்கிறான். அப்படின்னு பாதுகாதேவி சமர்ப்பிக்கிறான். இதை பார்த்து இதை சேஷையாக சுவாமி இன்னும் பெருசாக அர்த்தம் பண்ணுறார். அதாவது கரகிரக அர்த்தம்னா கரம்ன கப்பம், அதை பெறுகிறான் ஒரு அர்த்தம். கரகிரகம்னாக்கே பாணிகிரகணத்துக்கு கரகிரகம்னு பேர். தெரிஞ்சுதா அந்த கரகிரகார்த்தம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், உன்னை பார்த்தா அப்படி இருக்கு, சிவப்பும் வெளுப்பும் கலந்துருக்கு. அந்த வெளுப்பை பார்த்தாக்க பொறி மாதிரி இருக்கு, சிவப்பை பார்த்தா அக்னி மாதிரி இருக்கு. ஆக அக்னியில் பொறியிடுறானோ பரதன்னு சொல்ல முடியாத இருக்கு. பரதன் எதுக்காக அக்னியில் பொறியிடுறான் அப்படின்னு கேட்டாக்க, கல்யாணத்த காலத்தில் தான் பொறியிடுற வழக்கம். கரகிரகார்த்தம் அது பூமிதேவியை பூமிதேவியுடைய கையை பற்றுவதற்காக பரதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக, ராஜவத்கரை வன்னிசேஷே வச்சிருந்தான். உன்னுடைய அந்த இந்த சிறப்பு கற்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த சிறப்பு கற்கள் எல்லாம் வன்னி மாதிரி ஜொலிக்கிறதால அதனுடைய பிரபையா பிரபையா அண்ணன் மேலே எழுதுறதை பார்த்தா வன்னி ஜொலிக்கிறது மாதிரி இருக்கு. அந்த வன்னி ஜொலிக்கிற ஜொலியில் கல்யாணத்தில் என்ன பண்ணுவா, லாஜஹோமம் பண்ணுவா. லாஜம்னா பொறி. இந்த முத்துக்கள்லாம் அப்படி இருக்கு, அதெல்லாம் வெளுப்பாக பொறி மாதிரி இருக்கு. அதனால் அந்த பொறியை எடுத்து லாஜஹோமம் பண்ணுறாளோ பரதன் பண்ணுறானோ, ஏன் பண்ணுறான் அப்படின்னா, கரகிரகார்த்தம் பூமியினுடைய கையை வாணிகிரகணம் பண்ணி கொள்வதற்காக அது மாதிரி பரதன் லாஜஹோமம் பண்ணுகிறானோ என்று சொல்ல முடியாத இருக்கு என்று இரண்டு வருஷத்தில் சுவாமி சேஷையாக இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தபடி. பத்ரவா மணிகணையில் ஹிரண்மயி பாசிரங்கபதி ரத்ன பாதுகே கேலி மண்டப ததாகதோசிதா பூமி தேவ கருடேன கல்சிதா. ஸ்லோகம் 875. பத்ரவா மணிகணைஹி ஹிரண்மயி பாசிரங்கபதி ரத்ன பாதுகே கேலி மண்டப கதாகதோசிதா பூமி தேவ கருடேன கல்பிதா. முன்பு பாதுக அகந்தாரலாம் நாகசென்மோல் எம்பெருமான் அந்த ஆதிசேஷன் பாதுகை உருவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு ஆசனமாக படுக்கையாக இருக்கிறான் என்று முன்பு வர்ணித்தார். இப்பொழுது கருடன் பாதுகை ரூபத்தை எடுத்துக்கொண்டானோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அப்போ பாதுகையை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆகாச மார்க்கமாக ரங்கநாதன் இருந்துள்ள காலத்தில் கருடன் வந்து
என்னுடைய முதுகலை தாங்கி கொண்டு ரங்கநாதனை ஆகாச மார்க்கமாக பல இடங்களுக்கு தூரத்தை அழைச்சிட்டு போகலாம். ஆனால் உற்சவ காலத்தில் ரங்கநாதன் இந்த மண்டபத்திலேருந்து அந்த மண்டபம், அந்த மண்டபத்திலேருந்து அந்த மண்டபம், போய் பல மண்டபங்களுக்கு ஏழுறார். கிட்ட கிட்ட மண்டபத்தை ஏழுற காலத்தில் இவன் கருடன் தன்மையை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று அந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு போய் பெருமாளை விட்டுட்டு வருதுங்கிறது முடியாத காரியம். அதனால் என்ன யோசனை பண்ணால், இப்போ தனியாக இன்னும் ஒரு அதுக்கு தகுந்த ஒரு ரூபம் எடுத்துக்கலாம்னு தோணிச்சு. என்ன உருவம் எடுத்துக்கலாம்னு பார்த்தான், நான் பாதுகா உருவம் எடுத்துப்போமே அப்படின்னு பாதுகா உருவம் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் இந்த மண்டபத்துலேருந்து அந்த மண்டபம், அடுத்த மண்டபத்துலேருந்து அடுத்த மண்டபத்துக்கு இப்படி அழைச்சின்னு போகிறதுக்காக பாதுகா உருவத்தை எடுத்துட்டானோன்னு சொல்லும்படியாக இருக்குன்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டால் ஸ்லோகத்தை பார்க்கலாம். பத்தங்களா மணிகனை ஹிரண்மை, இதை கருடன் எப்படி இருப்பான், சேப்பாக இருப்பான் இல்லையா. சேப்பாக இருக்கிறதுனால இந்த பாதுகை எப்படி இருக்கு, தங்கமயமாக இருக்கு. அதனால் அந்த தங்க நிறத்தோடு இருக்கான் கருடன், அந்த நிறம் இருக்கு. அப்புறம் கருடனுக்கு இறகுகள் உண்டு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா பத்திரலா மணி மணிகணையும், பல விதமான ரத்தனங்கள் நிறையா இதில் இருக்கு. அந்த ரத்தனங்களுடைய ஒளிகளில் பார்த்தா ரெண்டு பக்கமும் சிறகு மாதிரி இருக்கு. அதனால் இப்போ சிறகம் ஆச்சு, பாதுகை கருடனுடைய உருவமும் வந்தது சகப்பாக இருக்கிறதுனால. பாசிரங்கணிபத்மணி ரங்கபதி ரத்ன பாதுகேன், ரங்கபதி ரத்ன பாதுகேன், ரங்கநாதனுடைய ரத்ன பாதுகையே நீ இது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவொன்னா கருடன் மூல தோற்றம் அளிக்கிறாய் அப்படின்ட்டார். எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க, கேலி மண்டப கதாக தோசிதான், கேலி மண்டப கதாக தோசிதான். கேலி மண்டபங்கள் விஹார மண்டபங்கள், மண்டபடிக்கா உடையான சின்ன சின்ன மண்டபங்கள் புரிஞ்சா, அதில் கதாகதம் இந்த மண்டபத்தில் அந்த பக்கத்துக்கு போகிறது, அந்த மண்டபத்தில் இந்த மண்டபத்துக்கு ஏறுறது, இப்படியாக நான் போக்குவரத்து இருக்கேன். இதுக்கு தகுந்ததான ஒருவே கருடாரெல்லாம் எடுத்துக்கிட்டான். என்ன எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, பூமிக்கே வருடேன கல்பிதான், கருடன் பாதுகா ரூபத்தை எடுத்து நான் பாதுகா வேகம் போட்டுருந்தான். ஆக பாதுகா வேகம் போட்டுக்கிட்டு இந்த மண்டபத்தில் இருந்த மண்டபம், அந்த மண்டபத்தில் அடுத்த மண்டபத்துக்கு இப்படி அழைச்சின்னு போகிறான். அதனால் கருடன் பாதுகா உருவம் எடுத்துனுட்டான். பாதுகை இது எப்படி, இந்த ரெண்டுக்கும் ஒப்புமை என்ன அப்படின்னு கேட்டுவானாக்கேன், பாதுகையும் தங்கமயமாக இருக்குது, இதுவும் தங்க நிறத்தில் இருக்குது, கருட ஆழ்வானம் அதுக்கு சிறகுகள்லாம் சேப்பாக சிறகுகள் இருக்குது. இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தனங்களால் அதனுடைய ஒளிகள் சிறகுகள் மாதிரி இருக்குது தெரிஞ்சுதா. அதனால் கழுத்தில் கொஞ்சம் ஒழுப்பு இருக்கும், இதில் முத்துக்கள் இருக்கப்படுத்தினால அந்த முத்துக்கள் கழுத்து அந்த இப்போ அடிப்பகுதியில் இருக்கிற கொஞ்சம் வெளுப்பு இருக்கேன், அந்த வெளுப்பாக இருக்கேன். அதையினால பாதுகா தேவியை பார்த்தா எப்படி இருக்கு, கருடன் மாதிரி இருக்கு. ஏன் கருடன் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டனாக்க, கருடனே பாதுகா ரூபம் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு மண்டபம் அழைச்சிட்டு போகிறானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். உன்னதம் பாதுகே பத சரோஜமாசிதாம், மௌத்திகஸ்தவகமத்யசம்மிதம் யோம ஷட்பத துலாம் அலம்பயா. ஸ்லோகம் 876. உன்னதம் பலிவிரோஜினஸ்ததா பாதுகே பத சரோஜமாசிதா, மௌத்திகஸ்தவகமத்யசம்மிதம் யோம ஷட்பத துலாம் அலம்பயா. போன ஸ்லோகத்தில் மண்டபத்திலேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்காக சிறிய உருவலே இருந்தது பாதுகா. அதனால் பாதுகா தேவி சிறிய உருவலே இருந்தார். அதே பாதுகா தேவி பெரிய உருவையும் எடுத்துப்பா அப்படின்னு காட்டுறாரு இந்த ஸ்லோகத்தில். எப்படின்னு கேட்டால், உன்னதம் பலிவிரோஜினஸ்ததான் பாதுகே பத சரோஜமாசிதான். எம்பெருமான் ராமணாவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி கேட்டான். அதில் 1 அடியால் பூமியை இழந்து விட்டு 1 அடியால் ஆகாயத்தை இழந்தான். ஆகாயத்தை இழந்து ஆகாயம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பெருசாக இருக்குது ஒரே திருவடி புரிஞ்சுதா. அந்த சமயத்திலையும் பாதுகை அந்த பெருமாளட்டி திருவடியை விடலை, அப்பவும் பாதுகை இருந்தார். அப்போ பாதுகை எவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் திருவடி ஆகாயத்தெல்லாம் விழாவி எவ்வளவு பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக பாதுகையும் இருந்தது. அந்த பாதுகையில் நிறையா முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கு, அதோடையும் அங்கேருந்து ஓரங்கள்லாம்
கொத்து கொத்தா முத்துக்கள் தொங்க விட்டுருக்கு, சரிங்களா? அந்த முத்துக்கள் தொங்க விட்டுருக்கேன். அந்த முத்துக்களுக்கு முடியாது, இந்த முத்து அந்த பக்கத்து முத்துக்கு கொத்து கொத்துக்கும் இந்த பக்கத்து முத்து கொத்துக்கும் இடைவெளி எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாக்க, இது வானம் முழுக்கலாம் நடக்கிறாரோ இல்லையோ, அவ்வளோ பெரிய திருவடியோ இல்லையோ, அது நடுவில் நிறைய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி ஆகாசம் இல்லையா? அந்த ஆகாசம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, வண்டு போல் இருக்குன்னார். எப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு பக்கமும் நிறையா முத்துக்கள் குவியல் குத்து கொத்தா தொங்குறதா, அதில் இருக்க முடியாத தேரை பருகிறதற்காக அங்கே வண்டுகள் வந்து தோன்றியபடியாக இருக்கு. வண்டுகள் எப்படி வந்தது இங்கே அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதியில் இருக்க முடியாத நீல ரத்தனம் இருக்கோ இல்லையோ, அந்த நீல ரத்தனங்கள்லாம் நடுவில் அந்த முத்து கொத்துக்களுக்கு நடுவில் அங்கே பிரகாசமாக இருக்கு. அதனால் நடுவில் இருக்க முடியாத இடைவெளி ஆகாசம் இருக்கு, அது நீல ரத்தனத்தினால கருப்பாக போயிட்டோம். கருப்பாக போயிட்டபடினால அது என்ன பண்ணுறது அப்படின்னா வண்டு மாதிரி இருக்கு. அது வண்டு மாதிரி இருந்துட்டு பாதையில் முத்து முத்தாகிற புஷ்ப குத்துல இருக்க முடியாத தேனை பருவதற்காக அங்கே வந்ததுன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படிங்கிறார். உன்னதம் பல பலி வீரோ ஜீனஸ்தான் பாதுகே பத சரோஜமாசிதான் தெரிஞ்சான். பலி விரோதி, பல சக்கரவர்த்திக்கு விரோதி என்ன திருவிக்கமாவதாக எம்பெருமான் இல்லையா? அவருடைய உயர்ந்த பாதுக மேலே மேலே திருவடி போச்சேன். அதில் அந்த திருவடி தாமரையை இந்த பாதுகா தேவி அலங்கரிக்கிறான். ஆக அந்த ஒத்த திருவடியிலையும் பாதுகை சேவை சாதிக்கிறார் அதிகமாக. அந்த பாதுகையில் மௌத்திக ஸ்தவக மத்திய சந்நிதம் என்ன ரெண்டு ஓரங்கள்லையும் குத்து குத்தா வெண்முத்துக்கள் தொங்குறது. அந்த வெண்முத்துக்களுக்கு நடுவில் இருக்க முடியாத அவகாசம் இருக்கு ஆகாசம். அந்த ஆகாசம் இருக்கேன், அது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, யோம ஷட்பத துலாமலம்பயாம். அந்த ஆகாச பகுதியை நீ என்ன பண்ண வண்டுகளாக ஆக்கிவிட்டு அப்படின்னார். பாதுகையை எப்படி ஆக்கினா அப்படின்னா, பாதுகைகள் இருக்க முடியாத நீல ரத்தனங்கள் இருக்கோ இல்லையோ, அதனுடைய ஒளி ரெண்டு பக்கமும் வீசறது.